திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் பெருவார் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலாகால் வானூருமானி முகத்தோணி ஆதலால் கூப்பும் விரதம் கைவேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா புதியம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷகலார்த்தம் மகேஷர் தினம் தினம் எத்தனையோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணும் ஜெயிக்கணும் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் போராடின்னு இருக்கேன் எனக்கு பெரிய சிக்கல்கள் இருக்குது சிக்கல்லேருந்து தாண்டி வரத்துக்கு எனக்கு எதாவது உதவிகள் இருக்குமா நான் எதையாவது நோக்கி நான் வந்து என்னுடைய என்னுடைய பிரயாணத்தில் வெற்றி கொண்டே ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு மூகாம்பிகா இந்த வகுப்பு ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கும் எஸ் ஃபிஃப்டீன் ஹார்ஸ் வில்லி சேஞ்ச் யுவர் லைஃப் அதாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பெரிய அனுபவங்களை கொடுக்கக்கூடியது அந்த மூகாம்பிகா என்ற வகுப்பு அது மட்டும் இல்லாத பார்த்துட்டோம்னா நிறைய பேர் இதில் பங்கு பெற்றுருக்கீங்க செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய பெயர்களை பங்கு பெற்றுக் கொள்ளுங்கள் மேலும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஆன்மீக டிப்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் என்ன கோயிலில் சுவாமிக்கு போடக்கூடிய இந்த நிலவு மாலைன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த சுவாமிக்கு போட்டு கழுத்தில் போட்ட மாலையை வந்து நம்ம வந்து நிலவில் மாட்டலாமா அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அதை ஒரு ஒரு ஆன்மீக தகவல்லையும் சொல்லியிருந்தேன் அதாவது சுவாமியோடைய மேலே விக்கிரகம் எதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் போடப்படாது அப்படி இல்லைன்னா உங்கள் நிலவுகளில் தாராளமாக கோயிலில் போட்ட மாலையை நீங்கள் நிலவுக்கு போட்டு விடலாம் அப்படி இல்லைன்னா செடிக்குள்ள போடலாம் இல்லை ஓடுற தண்ணியில் விடலாம் அப்படின்னா ஓட்டு மேலே நம்ம போட்டுடலாம் அதாவது மேலே போட்டுடலாம் ஸோ இந்த கோயிலில் போட்ட மாலைகளை தாராளமாக நம்ம நிலவுக்கு போடலாம் சுவாமி இது இல்லைன்னா அதாவது கோயில் நம்ம கழுத்தில் போடாமல் சுவாமிகிட்டேருந்து கொண்டு வந்தால் நிலவில் போடலாம் கழுத்தில் போட்டதுக்கப்புறம் அது போடுறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது வாகனத்துக்கு போடலாமா அது போடலாம் சரி இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் பார்த்தோம் இல்லையா நம்ம அஸ்ட்ராலஜஸ் டீம் ரொம்ப அழகாக பார்த்துட்டிங்கன்னா திருமண பொருத்தம் வைதிக வாஸ்து அது மட்டும் இல்லாத ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெளிவு பண்ணுறதுக்கு ரொம்ப அற்புதமாக அஸ்ட்ராலஜியில் நல்ல அற்புதமாக படித்தவங்க வந்து உங்களுக்காக சொல்கிறதுக்கு காத்துட்டுருக்காங்க நானும் என்னுடைய பொண்ணுடைய கல்யாணத்தை பற்றி கேட்கணும் என்னுடைய படிப்பை பற்றி கேட்கணும் தொழிலை பற்றி கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவா தாராளமாக செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஃபைவ் நம்ம டீம் உங்களுக்கு ரொம்ப அழகாக உதவி செய்யும் உங்களுடைய நாள் எப்படி இருக்குது நட்சத்திரம் எப்படி இருக்குங்கிறத பலாபலன்களாக நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் சரி இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூசம் காலை பத்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை பின்பு ஆயில்யம் அமாவாசை மாலை ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு பிரதமை சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திராடம் மகரம் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை நீ ஆடி அமாவாசை ஆடி அமாவாசைன்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய ரொம்ப முக்கியமான தருணங்கள்னு சொல்லுவோம் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான நாட்கள் நம்ம பார்த்துருப்போம் அதில் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஆடி அம்மாவாசையும் தை அம்மாவாசையும் சொல்லலாம் ஏன் விசேஷம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மூதாதையர் அதாவது ஒரு மரம் அந்த மரத்துக்குண்டான வேர் அந்த வேர் வந்து நல்லா இருந்தாலே மரம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல முடியும் அந்த வேர்களை நினைத்து வேர்களை நினைத்து நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து நம்ம பண்ணக்கூடிய தர்ப்பண காரியங்கள் அதே மாதிரி நமக்கு தெரிந்து தெரியாமையும் எத்தனையோ விதமான விஷயங்கள் நம்ம விட்டுருப்போம் இல்லையா அதாவது நம்ம வீட்டில் ஒரு பிராணியை வளர்த்துருப்போம் அது வந்து நம்மளை விட்டு போயிருக்கும் அதே மாதிரி நண்பர்கள் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சேர்த்தாப்பில் வைக்கக்கூடிய அற்புதமான இந்த அம்மாவாசைங்கிறது ரொம்ப விசேஷகரமான அமாவாசைன்னு சொல்லுவாள் அதை பற்றி ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம் ஆடி அமாவாசை அப்படின்னு சொல்லும் பொழுது அது பெரியவர்களுக்கு உண்டானது அதே மாதிரி இந்த ஆடி அமாவாசை ஆயில்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் முடிஞ்சு ஆயில்ய நட்சத்திரம் வருது வாழ்க்கையில் வந்து நான் ஜெயிக்கணும்னு நினச்சின்னு இருக்குறவா வெற்றி பெறணும்னு நினச்சின்னு இருக்கிறவா பொலிட்டிக்கலாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க அதுவும் பிஸ்னஸ் ரீதியாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த அமாவாசை பார்த்துட்டெல்லாம் வெற்றி பெறக்கூடிய யாகங்கள்லாம் எடுத்து பண்ணிக்கிறது அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு ஆக இந்த ஆடி அமாவாசை அமாவாசை அன்னைக்கு காற்றால் நீங்கள் வந்து பெரியவர்களுக்கு உண்டான வழிபாட்டு முறைகளை வந்து ஸ்ரத்தையாக பக்தியாக பண்ணுங்கள் அதேமாதிரி குழந்தைகளுக்கு உண்டான திருஷ்டி எடுக்கிறதுக்குண்டான விசேஷமான நாள் எல்லாத்துலேயும் இதுலேயே நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் ஆன்மீகத்தை கொள்ள பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம் சரி அதற்கு முன்னாடி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கு அமோக பலன்களை கொடுக்கக்கூடியதாக பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைக்கி பனிரெண்டு ராசிக்குண்டான அற்புத பலாவலன்களை பார்க்க போகிறோம் மேஷராசி என்பவர்களை லாபங்கள் கூடி வரத்துக்கு நல்ல நாள் நல்ல விஷயங்களை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் வெற்றியை தரும் இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு சேமிப்பை பற்றி சிந்திப்பீங்க ஏதாவது நம்ம சேமித்து வைக்கணும் லாபத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சில நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை அதே சமயத்தில் பார்த்தோன்னா ரொம்ப பெரியவங்களை மாட இருந்து கவனிச்சுக்கணும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான இயன் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு மேஷராசி அன்பர்களே ரிஷபராசினியர்களை நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல நண்பர்கள் மூலமாக நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும் நிறைய விஷயங்கள்லாம் அனுகூலியம் பிறக்கக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கோபப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒருத்தர் வந்து நம்ம கூப்பிட்டுருக்கார் அவர் வந்து சரி போனதுக்கப்புறம் அவருடைய அந்த நேரத்தை வந்து மாற்றிட்டோம் நம்ம லேட்டாக போயிட்டோம் இல்லை அவர் வந்து எங்கேயாவது போயிட்டா சரி விட்டுருங்கோ பொறுத்துருங்கோ காலங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் கார்மெண்ட் சம்மந்தமாக துணி சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கறவாளுக்கு அனுகூலியம் கூடி வரும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கவங்க மருத்துவத்துக்காக எக்ஸாமுக்காக நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக ரிஷபராஸ் என்பவர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தினம் திருவேங்கடமுடையான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் மிதுனராசி என்பவர்களே அமோக பலன்களை தரக்கூடிய அற்புதமான நாள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் குடும்பத்தில் சில விசேஷ நிகழ்ச்சிகளை பற்றி பேசுவீங்க கல்யாணம் சீமந்தம் அதேமாதிரி குழந்தைக்கு காது குத்துறது அதே மாதிரி பார்த்துட்டு எல்லாம் சாப்பாடு விட்டுறது இது போன்ற விஷயங்கள் பற்றியெல்லாம் இன்றைக்கி பேசக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு ரொம்ப நாள் திருமண தடங்களான விஷயங்கள்லாம் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஜாதகத்தை கொடுக்குறது பொருத்தத்துக்காக கொடுக்குறது நல்ல விஷயத்தை பற்றி பேசுகிறது வீட்டில் ஹோமத்துக்காக பேசுகிறது வீட்டில் உண்டியான விஷயங்கள்லாம் பேசுகிறது இது போன்ற நல்ல விஷயங்களை பேசக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குடும்பத்துடைய முன்னேற்றத்தை பற்றி சிந்திப்பீங்க பாருங்கள் இவங்கெல்லாம் ரொம்ப இருக்கா இதே மாதிரி நம்ம லைஃப்பில் நன்னா வரணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் பேசுவீங்க ரொம்ப பிரிந்தவர்கள் ஒன்று சேர்கிறதுக்குண்டான நாளாக இருந்துகிட்டு இருக்கும் காலை வேலைகளில் சின்ன சின்ன எதார்த்த பிரச்சனைகள் வரும் மாறும் கவலைப்படாதீங்க இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருவரங்கன் வழிபாடு வெற்றை வழிபாடு இன்றைய தினம் கடகராசி என்பர்களே ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன் இது நடக்காது நடக்காது நினச்ச கார்டி நீங்கள் போய் அந்த காரியத்தை நடத்திடுவேன் கால வேலைகளில் கொஞ்சம் தடங்கள் வரும் மத்தியானம் பார்த்துட்டிங்களா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலியம் பிறக்கக்கூடியதாக இருக்கும் முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் யாராவது ஏற்று பேசினா சரி பொறுங்க எதனால் பேசுகிறா நம்ம மேலே ஏன் கோபம்னு யோசிச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் அதுக்கு புரிய வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் சிம்மராசி என்பவர்களை பெரும் முயற்சி பெரிய பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவா பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டானதாக இருந்துருக்கும் பணம் பொருளாதாரங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் ஒரு பக்கம் லாபங்கள் இருந்தால் இந்த பக்கம் விரயங்கள் இருக்கும் மருத்துவ ரீதியாக உடல் ஆரோக்கிய விஷயங்களில் இன்றைக்கி செக் பண்ணிப்பீங்க சரி நம்மளுடைய ஆரோக்கியம் நன்னாக இருந்துட்டுருக்கு சரி இனி இந்த ஆரோக்கியத்தில் இது பாதிக்கப்பட்டதுன்னா இதற்குண்டான பயிற்சிகள் என்ன எக்ஸசைஸ் என்ன யோகா என்ன ப்ரீத்திங் எக்ஸசைஸ் என்ன உடல் இதுக்காக என்ன நம்ம சாப்பிட்டுக்கணும் இது போன்ற விஷயங்கள்லாம் பல பேர் அட்வைஸ் பண்ணும்போது அதை எடுத்துட்டு அதுக்கு மருத்துவ ரீதியான சில வழிமுறைகளை கடைபிடிப்பீங்க கேமரா சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க அதேமாதிரி கார்மெண்ட் சம்பந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவங்க ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்குது இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று என பல வர்ண நேரம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ அங்காள பரமேஸ்வரர் வழிபாடு விசேஷ வழிபாடு சிம்மராசி அன்பர்களே கன்னிராசி ஒருமையோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன் இது நடக்காதுன்னு சொன்ன விஷயங்களில் நீங்கள் போய் முயற்சி பண்ணி இந்த காரியத்தை நடத்தி தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்து பேசுவீங்க எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்பந்தமான தொழில் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிச்சுட்டு இருக்கிறவங்க என்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவங்க மருத்துவம் படிச்சுட்டுருக்கிறவர்களுக்கு மருத்துவமனை வச்சுருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் கம்பெனியில் பெரிய உத்தியோகத்தில் இருந்து திடீர்னு நான் நின்றுட்டேன் திருப்பி எனக்கு அதே இடத்துல கூப்பிடுவாளா இந்த மாதிரி வேறு இடத்துல வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரும் பெரும் முயற்சி பெரிய பலன்களை கொடுக்கும் எப்பவுமே பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் உடல் சோர்வோட மன சோர்வு தான் மிகப்பெரிய நோய்னு சொல்லுவா மன சோர்வே விடக்கூடாது அப்படியே இருந்தாலும் உடனே எங்கேயா வெளியில் போனோம் இயற்கை இடத்துக்கு போனோம் மனசை நிம்மதியாக வச்சுக்கணும் அது பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் துளாராசி என்பவர்களே உயர்ந்த சிந்தனை நிறையா விஷயங்களில் பார்த்துட்டு பல பேர் உங்களை கிண்டல் கேலி பேசி ஆக்கும் இப்படியாக்கும் அப்படியாக்கும்லாம் சொல்லுவாள் எல்லாத்துக்கு முன்னாடி ஜெயித்து காமிக்கக்கூடிய காலங்கள் வரும் நேரங்கள் வரும் அந்த காலத்துக்காக பொறுத்திருப்போம் நல்ல மாற்றங்களும் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பணவரவுகள் தேடி வரும் ரொம்ப நாளாக வீட்டில் இது இந்த காரியத்தை வந்து நம்ம செய்யணும் இந்த பூஜைகளை செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்த விஷயங்கள்லாம் இதை எடுத்து இப்போ பண்ணுறதுக்கு உண்டான ஏற்படுத்தி கொடுக்கும் திருஷ்டிகள் நிறையா இருந்துருக்கங்காட்டி அப்பப்போ உடல் சொல்வர்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் விட்டிகிராசி என்பர்களே நல்ல நட்புகள் நட்புகள் மூலமாக நிறைய காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள்னு சொல்லலாம் கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம் குவாரி வச்சுட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி நகைக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் பிறக்கக்கூடியதாக இருக்கும் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் இருந்து சார் முந்தியெல்லாம் நான் ஓடி இருந்து இப்போ சரியில்லை திருப்பி எனக்கு நல்ல காலங்கள் வருமா நிச்சயமான காலங்கள் வரும் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இடம் வைக்கணும் வீடு வைக்கணும்னு சொன்னிருக்கு வாழ்க்கு அனுகூலியும் புதிய இடம் வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் தனுரா என்பர்கள நல்ல நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அனுகூலியத்தை கொடுக்கும் உத்திராட நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது பூராட நட்சத்திரத்துக்கு நல்ல முயற்சியும் நல்ல பலன்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் மூல நட்சத்திரத்தில் இருக்கவா சில நேரம் மற்றவங்க நம்மளை பற்றி வம்பு பேசுகிறா அப்படின்னு சொன்னால் நம்மளை பற்றி பின்னாடி பேசுகிறேன்னா காதிலே வாங்காதீங்க ஏன்னா அவள் பேசுகிறவா பேசினே இருப்பா நீங்கள் சொன்னதுக்கப்புறம் பேசுவா உங்களுக்கு திட்டினதுக்கப்புறம் பேசுவா ஸோ அதை பற்றி காதலியே வாங்காதீங்க அவள் முயற்சி வா பண்ணட்டும் நம்மளை பற்றி நமக்கு தெரியும் நம்ம என்ன காரியங்கள் பண்ணணுமோ அதை செய்யணும் பெரியவங்க சொல்லபடி எல்லா விஷயத்தையும் கேட்டு நடக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் குழந்தைகளுக்கு குழந்தைகளுடைய எக்ஸாமினேஷன் நல்லபடியாக நடக்கும் பாட்டு சங்கீதம் போன்ற விஷயங்கள் படிச்சுட்டு இருக்கிறவளுக்கு அனுகூலியம் கொடுக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு மகரராசி அன்பர்களே ஜெயம் உண்டு காரிய வெற்றிகள் உண்டு பல நேரங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு முடிவெடுக்கும் பொழுது அதில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருந்தால் அதை பற்றி சிந்திக்கவே சிந்திக்காதீங்க கொஞ்சம் விட்டு பிடிங்க நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மகர ராசி அன்பர்களுக்கு உத்ராட நட்சத்திரத்துக்காக பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது முக்கிய கையெழுத்தை ஒரு நாள் கழிச்சு கொடுத்துக்கிறோம் மற்றவாளை ரெஃபரன்ஸ் பண்ணுறது மற்றவாளுக்கு பிரச்சனை இருக்குது அவளை சப்போர்ட் பண்ணி அவங்க அவங்ககிட்ட தப்பு இருக்கா இல்லையான்னு யோசித்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி நம்ம ஒரு ரூபாய்க்கு ஆயிரம் ரூபா கிடைக்கும் லட்ச ரூபா கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகவே போகாதீங்க பணம் பணம் அப்படிங்கும்போது கவனம் என்பது தேவை நம்ம கொடுத்துட்டோன்னா திருப்பி வாங்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவோம் அதுமாதிரி திருவோண நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை அனுகூலியமும் அதே போன்ற அபிட்ட நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை வெற்றிகளும் கூடி வரும் போலீஸில் இருந்துகிட்டு இருக்கிறவா போலீஸ் வேலைக்காக எதிர்பார்த்துன்ருக்கவங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய முயற்சிகள் பின்னாட்களில் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய விடா பயிற்சிகளும் உங்களுக்கு கை கொடுக்கும் மகாராஷ் என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு விசேஷ வழிபாடு என்ற தினம் கும்பராசி என்பர்களே கவலைகள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும் ஒரு காரியத்தை நோக்கி அது குடும்பத்துக்காக வெளியில் எனக்கு நல்ல மரியாதை இருக்குது வீட்டுக்குள்ளே இப்படி இருந்துட்டுருக்கு எனக்கு இந்த பிரச்சனை இருக்கா அந்த பிரச்சனை இருக்கேன்ற மன மன மனக்கவலைகள் இருக்கும் கவலையே படாதீங்க உங்கள் மேலே இருக்கக்கூடிய அக்கறைனால தான் அவங்க விஷயத்தை பேசுகிறாங்க டக்குன்னு பேசுகிறாங்க இதே மூணாவது மிஷம் வேறு யாராவது இருந்தால் நம்ம பேசுவோம்மா மனசுலேயே வச்சுப்போம் ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கங்காட்டி டக்குன்னு அவள் பேசிட்றா அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா நம்மளுடைய சொந்த பந்தங்கள் தானே பேசணும்னு நமக்கே தோணும் இப்படி வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை தாண்டி தாண்டி வந்தங்காட்டி சின்ன சின்ன விஷயங்களுக்கு இப்போ மனசு இழகுதுன்னா நம்மளுடைய ஏஜும் நம்மளுடைய சிந்தனையும் தான் காரணம் அப்போ மனதை பலப்படுத்தணும் மனதை வலுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் எந்த பற்றியும் நமக்கு கவலையப்பட மாட்டோம் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா சின்ன சின்ன ஆர்ட்டு யோகா தியானம் அல்லது சங்கீதம் அல்லது எதேனா மியூசிக் இந்த மாதிரி விஷயத்தில் உங்களுடைய மனசு செலுத்துங்க அற்புதமான பலன்கள் கூடி வரும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா கும்பராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிற பலவர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் மீனராசி என்பர்களே சின்ன சின்ன சிக்கல்களும் யதார்த்த தடங்கள்களும் இருந்துருக்கும் அதெல்லாம் தாண்டி வருவேன் அதனுடைய முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கும்னு சொல்வார் நல்ல நல்ல நண்பர்கள் மூலமாக நிறையா உதவிகள் உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் யாரும் எதிர்பாராத நேரத்தில் பெரிய விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மன திருப்தியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தெய்வா தெய்வீக தெய்விய கடாட்சம்லாம் உங்களுக்கு அனுகூலியத்தை தரும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை பெறுவீங்க இன்றைய தினத்தில் அதிர்ச்சம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிலம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான அற்புத பலாபலங்கள் பார்த்தோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இன்றைக்கி பார்த்துட்டு ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல இந்த அமாவாசைக்கு முன்னாடி நாட்களே வீட்டில் வந்து எல்லா விஷயங்களும் நம்ம வந்து தொடச்சி சுத்தமாக வச்சுட்டு இந்த அமாவாசை அன்றைக்கி பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய தர்ப்பண காரியங்களை எடுத்து பண்ணணும் எங்கே பண்ணுவா அப்படின்னு பார்த்துட்டோம்னா கோசாலை இருக்கிற இடம் அதே மாதிரி குளக்கரை நதிக்கரை இந்த மாதிரி இடங்கள்ல கூடும் இன்றைக்கி அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை மெயின்டெயின் பண்ணி இருந்து நம்மளுடைய நல்ல சத்காரியங்களை பண்ணலாம் நான் வெளிநாட்டில் இருக்கேன் சார் என்னுடைய பித்ருக்களுக்கு நான் பண்ணுறது இல்லை எங்களுக்கு இந்த பழக்கங்களில் இந்த மாதிரிலாம் சொல்லவே சொல்லாதீங்க உங்களுக்கு நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு தெரிந்த வாத்தியார் யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஆன்லைனில் மந்திரம் சொல்ல சொல்ல அந்த கிரியைகளை நீங்கள் பண்ணுங்கள் அப்படி பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒன்று அதே சமயத்தில் பார்த்துட்டோம் எப்படின்னு சொன்னால் மற்ற வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மண்டபங்கள்லையோ இல்லை மற்ற இடங்கள்லையோ நீங்கள் செய்து கொள்ளும் பொழுது அதை டிஸ்டன்ஸை கீப்பப் பண்ணி ரொம்ப அழகாக நீங்கள் வந்து எடுத்து பண்ணுங்கள் இந்த நாள் அன்றைக்கி உங்கள் பெரியவர்கள் மூதாதையர் ஏழு தலைமுறையில் இருக்கிறவாளுடைய பெயர்கள்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க தெரியல எனக்கு ரெண்டு தலைமுறை தான் தெரிஞ்சது பரவாயில்ல சரி அவளை பற்றிய விஷயங்கள்லாம் நீங்கள் அழகாக எடுத்து பண்ணுங்கள் மனதார பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய தர்ம காரியங்களை பண்ணுங்கள் இதெல்லாம் செய்து முடித்ததுக்கப்புறம் தான் தெய்வ காரியமே நீங்கள் பண்ணணும் அப்போ எதற்கு முக்கியத்துவம் பாருங்கள் பெரியவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா வீட்டுக்கு வந்து தெய்வ காரியங்களை பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் இன்றைக்கி மடி ஆச்சாரத்தோடு இது சயா பண்ணும்பொழுது நல்ல பலன்களை கொடுக்கும் ஒன்று ரெண்டாவது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம தெரிஞ்ச நண்பர்கள் இருப்பாங்க அதுமாதிரி விட்டு போனவங்க இருப்பாங்க நம்மளுடைய சித்தப்பா சித்தப்பாவுக்கு பார்த்துட்டிங்கன்னா குழந்தை இல்லாமல் இருந்துருக்கும் இந்த மாதிரி நிறையா விட்டு போனவர்களுடைய உறவுகள்லாம் எடுத்து இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு நீங்கள் வந்து தர்ப்பணங்கள் கொடுக்கறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும்னு சொல்லலாம் சரி இது ஒரு பக்கம் இருக்க சில பேர் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் சில ஆட்கள் மட்டும் குலதெய்வ வழிபாட்டுக்கு இன்றைக்கி ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணுவாள் ஏற்றுற வழிபாடுகள்லாம் பண்ணுவாள் அதே மாதிரி பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் இந்த நாள் அன்றைக்கி கோயிலில் போய் நல்ல மனதார பிரார்த்தனை வீட்டில் குலதெய்வ படத்தை வச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்து பண்ணக்கூடிய வழிபாட்டு முறைகள்லாம் எடுத்து பண்ணுவாங்க தாராளமாக அவர்களும் நம்ம சிறப்பாக பண்ணலாம் இது ஒன்று அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் திருஷ்டிகள் கழிக்கிறது இந்த திருஷ்டிகள் கழிக்கும்போது என்னென்ன திருஷ்டி சாதாரணமாக எழுமிச்சம்பழம் அதுக்கப்புறம் தேங்காய் வச்சு பண்ணுறது பூசணிக்காய் வச்சு பண்ணுறது அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நவதானியங்கள்னால் பண்ணுறது இந்த திருஷ்டிகள்லாம் இன்றைக்கி எடுக்கலாம் குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு தொழில் ஸ்தாபனங்களுக்கு இந்த மாதிரி திருஷ்டி எடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு பொலிட்டிக்கலாக இருந்துட்டுருக்கிறவங்க பிஸ்னஸ் ரீதியாக இருந்துட்டுருக்கிறவங்க நான் வந்து ஒரு காரியத்தில் ஜெயிக்கணும் நான் பெரிய போராட்டங்கள் இருந்துகிட்டு இருக்கேன்னு சொல்கிறவா உண்டான சில யாகங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்து நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் ரொம்ப நாளாக நான் முயற்சி பண்ணி தடங்களான விஷயங்கள்லாம் இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆக இன்றைய தினத்தில் இந்த ஆடி அமாவாசையினுடைய சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா நிறைய இந்த மாதிரி ஏராளமான விஷயத்த நம்ம வந்து சொல்லிகிட்டே போகலாம் இந்த ஆடி அமாவாசைக்கு அவ்வளோ மகத்துவங்களும் உண்டு ஆக இந்த நாளில் நீங்கள் ஸ்ரத்தையாக பக்தியாக அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கடைபிடித்து உங்களுடைய வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளுங்க பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நம்ம லைஃப்பில் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி இருந்துருக்கு சேஞ்சஸ் வேணும் நல்ல சக்ஸஸ் வேணும் நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன் ஆனாலும் எனக்கு தடங்கலாகுது சார் எனக்கு படிப்பு இருக்குது ஆனால் செல்வம் இல்லை எனக்கு செல்வம் இருக்குது ஆனால் என்னமோ தெரில சார் ஏதோ ஒரு வகையில் ஏமாந்துடுறேன் எனக்கு எல்லாம் நன்னாக இருக்குது சார் ஆனால் ஆரோக்கியத்தில் என்னால் என்னவே நான் பார்த்துக்க முடியறதில்லை இந்த மாதிரி குழப்பங்கள் இருக்கா கவலையப்படாதீங்க மூகாம்பிகா இந்த வகுப்பில் நீங்கள் வந்து சேருங்க பதினைந்து மணி நேரம் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் அஸ்ட்ராலஜிக்கலாக இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஃபைவ் நம்மளுடைய அஸ்ட்ராலஜர் டீம் உங்களுக்காகவே உதவி செய்கிறதுக்கு காத்துட்ருக்காங்க ரொம்ப அற்புதமான நாள் அன்றைக்கி நிறையா விஷயங்கள் நல்ல விஷயங்களை பற்றி பார்த்தோம் நல்ல விஷயங்கள் பேசும்போது அதை காது கொடுத்து கேட்குறோம் நல்லதையே கேள் நல்லதையே சிந்தனை செய் நல்லதையே பார்த்து நல்ல விஷயங்கள் என்றைக்குமே உங்களுக்கு உதவி செய்யும் அப்பேற்பட்ட அற்புதமான வாக்கோட மீண்டும் நாளை சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ மகேஷர் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு ரோகரா நன்றி